நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு நம்முடைய சுபிக் சார்பாக கல்வி உளவியல் கற்பித்தல் முறை நடப்பு நிகழ்வுகள் பொது அறிவு பகுதியை உள்ளடக்கிய பயிற்சி வகுப்புகள் தினந்தோறும் கொடுக்கப்பட்டு வாரத்தின் இறுதியில் வாரத் தேர்வானது நடத்தப்படுகிறது அதன் அடிப்படையில் இதுவரை நான்கு வாரத் தேர்வுகள் முடிந்து நேற்று ஐந்தாவது வாரத் தேர்வையும் நம்ம முடிச்சிட்டோம் இந்த ஐந்தாவது வாரத் தேர்விற்கான விடை குறிப்பை தற்பொழுது காண இருக்கிறோம் மொத்தம் நூற்றி அறுபத்தி ஓரு வினாக்களானது தயார் செய்யப்பட்டு இருந்தது இந்த நூற்றி அறுபத்தி ஒரு வினாக்களையும் நீங்கள் பயிற்சி செய்கின்ற பட்சத்தில் இந்த பயிற்சி வகுப்பை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அளவிற்கு அனைத்து தகவலுமே தொகுக்கப்பட்டு இருக்குது இந்த நூற்றி அறுபத்தி ஒரு வினாவின் பிடிஎஃப் லிங்க்கானது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பர்கள் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் விடை குறிப்பிற்கு இந்த வீடியோவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியே கவனம் என்று கூறியவர் யார் மக்டூக்கள் ஒரு பொருளின் மீது இதற்கு மேல் கவனம் செலுத்த முடியாது அது என்ன பத்து வினாடிகளுக்கு மேல் பத்து வினாடிகளுக்கு மேல் ஒரு பொருளின் மீது கவனம் செலுத்த முடியாது கவனித்தலே கவனித்தலே ஒரு பெருமுலையின் செயலாக கருதியவர் ஹெப் வடிகட்டுதல் கோட்பாட்டினை கூறியவர் யார் டொனால்ட் பிராட்பேண்ட் கவனத்தை தீர்மானிக்கும் அகக்காரணிகளில் சரியானவை எவை மரபு கவனத்தின் அகக்காரணிகளில் பொருந்தக்கூடியவை எவை இங்கே கொடுத்திருக்கக்கூடிய அனைத்தும் தனி ஒருவனிடம் இருக்கும் காரணிகள் எது அகக்காரணிகள் கவனத்தின் பண்புகளில் சரியானவை எவை கவனம் தேர்ந்தெடுக்கப்பட்ட செயல் கவனம் ஊசலாடும் தன்மை கொண்டது கவனத்திற்கு அடிப்படை ஆர்வம் ஸோ இது அனைத்துமே சரியானது மனதின் விசேஷ குணம் என அழைக்கப்படுவது எது ஆர்வம் கீழ் உள்ளனவற்றுள் அகக்காரணிகள் இவற்றுடன் தொடர்பு உடையது எவை உடல்நிலை மன எழுச்சி இயல்பூக்கம் ஸோ இவை அனைத்தும் வயலின் வித்துவான் கடை தெருவில் செல்லும் பொழுது வயலின் விற்கும் கடை அவரது கவனத்தை ஈர்ப்பது ஆர்வம் கவனக்குலைப்பு வேறு பெயர் என்ன ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி கவனமின்மையின் வகைகளின் எண்ணிக்கை எவ்வளவு இரண்டு கவனிக்க வேண்டிய பொருளை கவனிக்காமல் வேறு ஒரு பொருளை கவனிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது கவனமின்மை ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் என அழைக்கப்படுவது எது சிந்தனை மற்றும் கவர்ச்சி நம் நனவு நினப்பரப்பில் உள்ள பொருட்களை உறுப்பின்னணி கொண்டு நாம் கவனித்ததற்கு உட்படுத்துகிறோம் என்று கூறியவர் ரூபின் ஒரு குழந்தையானது பசியால் இருக்கும் பொழுது குழந்தையின் கவனமானது தொட்டிலில் உணவில் இருப்பது எதை குறிக்கின்றது இயல்பு ஊக்கம் நமக்குள் இருந்து கவனத்தினை நிர்ணயிக்கும் காரணியாய் அமையும் காரணிகள் எது அகக்காரணிகள் கவனிப்பவனுக்கும் வெளியில் இருந்து செயல்படும் காரணிகளானது புறக்காரணிகள் என்று அழைக்கப்படுகிறது கவனமின்மைக்கான காரணங்களில் சரியானவை எவை இங்கே கொடுத்திருக்கிற அனைத்தும் ஆர்வமின்மை கலைப்பு சிதறல் கவன பிரிவின் வேறு பெயர் என்ன கவன பகுப்பு கவனம் என்பது மனசக்தியை குறிப்பது அல்ல அது மனப்பான்மையை அல்லது மனதின் செயல்களை குறிப்பது என்று கூறியவர் வாலண்டைன் மனதின் செயல் முறை என அழைக்கப்படுவது எது கவனம் ஆசிரியர் சில சமயங்களில் தான் பாடம் நடத்தும் மனநிலையில் இல்லை என்று கூறுவது மனநிலையை குறிப்பதாகும் பொருள்களின் காரணிகள் என அழைக்கப்படுவது எது புறக்காரணி நாம் கவனம் செலுத்தும் பொருளின் நின்றும் நாம் கவனத்தை வேறு பக்கம் இழுத்து இடையூறு செய்பவை கவன குலைப்பான் ஆப்ஷன் டி அடுத்தவரிடம் பேசிக்கொண்டே கம்பளி சட்டை பின்னுதல் சாப்பிட்டுக்கொண்டே கொண்டே செய்தித்தாள் படிப்பது போன்றவை என்ன கவனமின்மை கவன மாற்றத்தின் அறிமுகப்படுத்தியவர் யார் கவன மாற்றத்தினை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் சி உருபன் கிச்சால் விநாயகன் இருபத்தி ஏழுக்கு விடையானது ஆப்ஷன் பி சாரி மாற்றிக்கோங்க ஆப்ஷன் பி கவனத்தின் வகைகள் எத்தனை மூன்று கவனம் என்பது இராணுவ வீரர் சில செயல்களை செய்வதற்கு தயார் நிலையில் இருப்பதை குறிக்கும் என்று கூறியவர் ராஸ் புறக்காரணிகளால் தோற்றுவிக்கப்படும் கவனம் முயற்சி அற்ற கவனம் முயற்சியற்ற கவனத்தின் வேறு பெயர்களில் சரியானவை எவை விருப்பமற்ற கவனம் செயற்கையான கவனம் செயலோடு கவனித்தல் இவை அனைத்தும் ஓரளவு முயற்சியற்ற கவனம் என அழைக்கப்படுவது பழக்க கவனம் தற்கால செய்தி கோட்பாட்டின்படி கவனித்தல் விளக்க முற்பட்டவர் பிராட்பேண்ட் பார்வை கவனித்தல் ஏற்படும் மாறுதலின் பெயர் என்ன கவனம் மற்றும் கனவுகள் ஆப்ஷன் டி வீச்சு சோதனை முதன் முதலில் நடைபெற்ற ஆண்டு எது ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்பது கவனமா வீச்சு சோதனை முயற்சிசார் கவனத்தின் வகைகள் எத்தனை இரண்டு முயற்சிசார் கவனத்தின் வகைகள் இரண்டு கவர்ச்சி அல்லது அக்கறை மறைமுக கவனம் என்று கூறியவர் மக்டுக்கள் நாம் புத்தகம் வாசித்து கொண்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் பாட்டு ஒலித்தால் நம்முடைய கவனமானவை என் பக்கம் தானாகவே செல்லும் இத்தகைய கவனத்தின் வகைகளானது முயற்சியற்ற கவனம் தேர்வு செய்தல் கோட்பாட்டினின் வகைகள் எத்தனை இரண்டு கவனித்தல் அடிப்படை கோட்பாடுகளின் எண்ணிக்கை மூன்று கவனித்தலை தீர்மானிக்கும் காரணிகள் எண்ணிக்கை எவ்வளவு இரண்டு கவனவீச்சு சோதனையை முதன் முதலில் நடத்தியவர் யார் வில்லியம் ஹாமில்டன் பார்வை கவனத்தின் ஏற்படும் மாறுதல்களை சோதனை மூலம் கண்டறிய உதவும் கருவி எது மேசன் தட்டு பார்வை கவனத்தில் ஏற்படும் மாறுதல்களை சோதனை மூலம் கண்டறிய உதவும் கருவி மேசன் தட்டு கவனம் என்பது ஒரு பொருளை பற்றிய தெளிவான கருத்துக்களை அடையும் முறையை மனதில் முன்வைப்பது என்று கூறியவர் ராஷ் கவனத்தை எங்கே செலுத்த வேண்டும் என நிர்ணயிப்பது ஆர்வம் தேர்வு அறையில் மாணவனின் கவனமானது வினாத்தாளில் மட்டுமே இருக்கும் இது எவ்வகை கவனம் விருப்பமுள்ள கவனம் இயற்கையான கவனம் முயற்சி சார் கவனம் ஸோ மூன்றுமே குறித்தது முயற்சி சார் கவனத்தில் வேறு பெயர் என்ன இயற்கையான கவனம் கவன வீச்சின் வேறு பெயர் என்ன புலன்காட்சி வீச்சு கவன மாற்றம் என்ற கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு எது வினா என் நாற்பத்தி ஒன்பதுக்கு விடையானது புலன்காட்சி வீச்சு பார்வை கவன வீச்சு ஸோ அனைத்தும் சரி ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி ஐந்து ஒரே பார்வையில் மிக குறுகிய நேரத்தில் எத்தனை பொருட்களை அல்லது தூண்டல்களை ஒருவன் உடன் வருகிறான் என்பதே கவனமானது கவனவீச்சு புலன்காட்சி பார்வை கவனவீச்சு ஸோ இவை அனைத்து மூன்றுமே சரியானது நனவு நிலையில் உள்ள சில கூறுகளை மட்டும் தேர்ந்தெடுத்து நனவை செலுத்துவது கவனம் ஆகும் நனவு நிலையில் உள்ள சில கூறுகளை மட்டும் தேர்ந்தெடுத்து நனவை செலுத்துவது கவனம் அகக்காரணிகளால் தோற்றுவிக்கப்படும் கவனம் எது முயற்சிசார் கவனம் அகக்காரணிகளால் தோற்றுவிக்கப்படும் கவனம் முயற்சிசார் கவனம் கவனம் கவனித்தல் பெருமூளையின் செயலாக கருதும் கோட்பாடு ஹெப் கோட்பாடு நாம் மேற்கொண்டுள்ள காரியத்தில் இருந்து நம் கவனம் விலகி நமக்கு தேவையற்ற பயன்படாத தூண்டலின் பால் செல்கின்ற வினை எவ்வாறு அழைக்கப்படுகிறது கவன குலைவு ஆப்ஷன் சி கவன வீச்சு அளவிட பயன்படும் கருவி எது கவன வீச்சு செறிவு கருவி வீச்சில் அதிகம் உள்ளது எது தனியால் வேறுபாடு டாசிஸ்டாஸ்கோப் என்னும் கருவியை கண்டுபிடித்தவர் யார் ஆர்பி கேட்டல் பளிங்கு கற்களின் மீது சோதனை செய்து கவன கண்டறிந்தவர் யார் ஜென்சன் ஒரு செயலின் மீது நாம் செலுத்தி கொண்டிருக்கும் கவனமானது அச்செயல் நிறைவுறும் வரை நாம் தொடர்ந்து கவனம் செலுத்திக் கொண்டிருப்பது தொடர் தொடர்கவனம் என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் சி புலன்காட்சியை பாதிக்கும் காரணிகள் எண்ணிக்கை எவ்வளவு புலன்காட்சியை பாதிக்கும் காரணிகளின் எண்ணிக்கை எவ்வளவு புலன்காட்சி பாதிக்கும் காரணிகளின் எண்ணிக்கை எவ்வளவு இரண்டு கீழ்கண்டனவற்றுள் சரியானது எவை புலன்காட்சி புலன் உணர்வு பிளஸ் பொருள் புலன்காட்சியின் நின்றி எழாதது எது நினைவு கற்பனை நம்மை சுற்றியுள்ள பொருட்களை நாம் உணர்ந்து கொள்வதற்கான அமைப்பு செயல்முறையை புலன்காட்சி என்று கூறியவர் ஹென்றி ஜிகரட் புலன்காட்சியின் கூறுகள் பற்றி கூறியவர் யார் மர்பி முதிர்ச்சி அடைந்த ஒருவரின் கவன வீச்சு ஆறு அல்லது ஏழு மனிதனின் புல உணர்வு உறுப்புகள் மனிதனின் புலன் உறுப்புகள் அறிவின் வாயில்கள் என்று அழைக்கப்படுவது புலன்காட்சி வெளி உலக விவரங்களை அறிந்து கொள்ள வழிவகுப்பது புலன் உணர்வுகளே என்று கூறியவர் மர்பி புலன்காட்சிகளின் அடிப்படை கவனம் ஆகும் ஆறுதலுக்கு அடிப்படை எது புலன்காட்சி வீச்சு புலன்காட்சியின் புறக்காரணிகள் சரியானவை எவை உணர்வு நரம்பு மண்டலம் மனநிலை ஸோ இவை மூன்றுமே சரியானது புலன்காட்சியின் அகக்காரணிகளில் சரியானவை எவை மனநிலை மனப்பான்மை கருத்தேற்றம் ஸோ இது மூன்றும் சரியானது புலன்காட்சி பற்றி புறவகை கொள்கையை கூறியவர் யார் புலன்காட்சி பற்றிய புறவைய கொள்கையை கூறியவர் ஏமிஸ் புலன்காட்சி பற்றிய அகவய கொள்கையை கூறியவர் ஹெப் முர்பி ஃபுர்னர் மூன்றுமே சரியானது புலன்காட்சியின் திரிபே திரிபு காட்சியாகும் என்று கூறியவர் உட்வர்த் புலன்காட்சியின் திரிபே திரிபு காட்சியாகும் என்று கூறியவர் உட்வர்த் புலன்காட்சி விதிகளில் சரியானவை எவை புலன்காட்சி விதிகளில் சரியானவை முழுமை காட்சி விதி அண்மை விதி ஒப்புமை விதி அனைத்தும் சரி தூண்டல் தவறாக புரிந்து கொள்ளப்படுமே ஆனால் அவை திரிபு காட்சி ஆகும் இந்தியாவில் கல்வி சீர்திருத்தத்தில் விரிவான திட்டங்களை உருவாக்க அல்லது தயாரிக்க உருவாக்கப்பட்டது எது ஷார்ஜன் திட்டம் ஆப்ஷன் பி சார்ஜன் திட்டம் நெய் தலிம் என்பது அடிப்படை கல்வி தர எல்லை மூன்று புள்ளி ஐந்து முதல் நான்கு என்பதின் தரநிலை என்ன ஏ ப்ளஸ் பிளஸ் புலன்காட்சியின் இடைவினை கொள்கையை கூறியவர் யார் பியாஜே மற்றும் வெர்னர் இயற்பியல் அளவீட்டிற்கும் உள அளவீட்டிற்கும் இடையே உள்ள வேறுபாட்டினை திரிபுக்காட்சி சுட்டி நிற்கின்றது என்று கூறியவர் கென்ட்லர் தவறான புலன்காட்சியை குறிப்பிடுக பிழை திரிபு சார்ஜன் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு சார்ஜன் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு வார்த்தா கல்வி மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வார்த்தா கல்வி மாநாட்டின் தலைவர் யார் மகாத்மா காந்தியடிகள் வார்த்தா கல்வி மாநாட்டின் தலைவராக இருந்தவர் மகாத்மா காந்தியடிகள் ஆப்ஷன் சி சார்ஜண்ட் குழுவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருபத்தி இரண்டு தேசிய மதிப்பீடு மற்றும் தரச்சான்று அளிக்கும் நிறுவனத்தின் தலைமையிடம் உள்ள இடம் எது பெங்களூர் ஆப்ஷன் ஏ ஏ சி தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு தரநிலை பி தர அளவு எல்லை எவ்வளவு தரநிலை பியின் தர அளவு எல்லை என்ன இரண்டு புள்ளி ஜீரோ ஒன்று முதல் இரண்டு புள்ளி ஐந்து ஜீரோ வரை சுதந்திர பள்ளிகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு முப்பத்தி மூன்று புதிய பள்ளிகள் மற்றும் மாற்றுப் பள்ளிகள் இயக்கம் என அழைக்கப்படும் பள்ளி எது சமுதாய பள்ளி கரும்பலகை திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சிஏஐ தன்மைகளின் நன்மைகளில் சரியானவை நேரடி தொடர்பு சுய நினைவு உடனடி பின்னோட்டம் அனைத்தும் சரி பள்ளிகள் இல்லாத சமுதாயத்தை வலியுறுத்தியவர் யார் இவான் இலிச் சமுதாய பள்ளிகள் முதன் முதலில் தொடங்கப்பட்ட இடம் எது இந்தியா வெகுஜன ஊடகங்கள் என அழைக்கப்படுவது எது செய்தித்தாள் தொலைக்காட்சி கணிப்பொறி இவை மூன்றும் கரும்பலகை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று கரும்பலகை திட்டம் யாருடைய ஆட்சிக்காலத்தில் காலத்தில் கொண்டு வரப்பட்டது கரும்பலகை திட்டமானது யாருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது காந்தி பள்ளிக்கு வெளியே கற்றல் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் ஜான் கால்டுவெல் ஹோல்ட் பள்ளிக்கு வெளியே கற்றலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சார் ஜான் கால்டுவெல் ஹோல்ட் நடமாடும் பள்ளியை அறிமுகப்படுத்தியவர் யார் நடமாடும் பள்ளியை அறிமுகப்படுத்தியவர் மேக் டொனால்டு நமது தேசிய சின்னம் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு நமது தேசிய சின்னத்தில் உள்ள மிருகங்களுக்கு இடையே எத்தனை ஆரங்கள் கொண்ட தர்ம உள்ளது இருபத்தி நான்கு தேசிய சின்னத்தில் சத்தியமேவே ஜெயதே வாய்மையே வெல்லும் என்ற வாசகம் எந்த எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டுள்ளது தேவநாகிரி எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டுள்ளது ஆனால் சத்தியம விஜயந்தே என்பது முண்டக உபநிதத்திலிருந்து எடுக்கப்பட்டது கீழ்கண்டனவற்றில் எது சாராநாத் சிம்மத்தூனில் இருக்கும் விலங்கு நம் தேசிய சின்னத்தில் இடம்பெறவில்லை யானை உலகின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய ஆற்றல் திட்டம் எந்த அணையில் தொடங்கப்பட்டுள்ளது ஓம் கரணீஸ்வர் மூன்றாம் பாலினத்தவர்க்கான அடையாள அட்டை வழங்கும் முதல் மாநிலம் எது மத்திய பிரதேசம் டிஜிட்டல் பரிணாம வளர்ச்சி குறியீட்டில் இந்தியா பெற்றுள்ள இடம் நான்கு இந்தியாவில் முதல் பணியேறும் திருவிழா எந்த மாநாட்டில் சாரி மாவட்டத்தில் நடைபெற்றது லடாக்கில் தேசிய கல்வி திட்டமிடல் மற்றும் நிர்வாக நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது தேசிய கல்வி திட்டமிடல் மற்றும் நிர்வாக நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேசிய கல்வி திட்டமிடல் மற்றும் நிர்வாக நிறுவனம் அமைவிடம் புதுடெல்லி பள்ளிகள் இணைப்பு திட்டமானது எந்த குழுவின் அடிப்படையில் அடிப்படை கருத்தாக உள்ளது கோத்தாரி குழு எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் மூலம் தேசிய மேம்பாட்டு கவுன்சிலில் பள்ளி இணைப்பு திட்டம் பற்றிய கருத்தை வலியுறுத்தியது எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் நமது தேசிய கீதம் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால் எந்த மொழியில் இயற்றி ஜனகண மன என்ற பாடலின் கிந்தி வடிவமாக உள்ளது வங்க மொழியில் நமது தேசிய கீதம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அல்லது அமைப்பின் மூலம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி பதினான்கு ஜனகன மன பாடல் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழு எங்கு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது கொல்கத்தா நமது தேசிய கீதத்தின் குறுகிய வடிவமான முதல் கடைசி பத்திகளை மட்டும் கொண்ட பகுதியினை பாடுவதற்கான நேரம் இருபது நொடிகள் ஒன் ஸ்கூல் ஒன் ஐஏஎஸ் என்ற திட்டம் தொடங்கப்பட்ட மாநிலம் கேரளா ஐக்கிய நாடுகளின் சர்வதேச இடப்பெயர்வு ரெண்டாயிரத்தி இருபது அறிக்கையின்படி உலகில் அதிக அளவு வெளிநாட்டவர்கள் கொண்ட நாடுகள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது ஜெர்மனி ஐக்கிய சாரி ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று பசுவதை தடை சட்டம் அமல்படுத்தப்பட்ட இந்திய மாநிலம் இது கர்நாடகா சுதந்திர இந்தியாவின் முதல் வாக்காளர் யார் சுதந்திர இந்தியாவின் முதல் வாக்காளர் ஷியாம் ஷரண் நெகி ஆப்ஷன் சி ஷியாம் ஷரண் நெகி நண்பர்களே நீங்கள் இணைந்திருப்பது சுபிக் குழுவின் மாதிரி தேர்வு வினாவிடை பயிற்சிகளுடன் உலக பொருளாதார அமைப்பின் உச்சி மாநாடு மே பதிமூன்று முதல் பதினாறு வரை எங்கு நடைபெறுகிறது சிங்கப்பூர் கரும்பலகை திட்டத்தின் நோக்கங்களில் ஒன்று ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அனைத்தும் கரும்பலகை திட்டத்தின் நோக்கங்களில் ஒன்று மறுபடியும் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அனைத்தும் ஸோ இது ஃபுல்லாமே கரும்பலகை திட்டத்தினுடைய நோக்கம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நூற்றி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தைந்து பக்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய எந்த நூலில் நமது தேசிய பாடல் இடம்பெற்றுள்ளது ஆனந்த மடம் வந்தே மாதரம் பாடலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் கீழ்கண்டனவற்றுள் யார் அரவிந்த கோஷ் வந்தே மாதரம் பாடல் முதன் முதலாக எந்த ஆண்டு கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால் பாடப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு சக ஆண்டின் முதல் மாதம் எது சக ஆண்டின் முதல் மாதமானது சைத்ரா சக ஆண்டின் முதல் மாதம் சைத்ரா சக ஆண்டின் கடைசி மாதம் பல்குனா ஸோ இது ரெண்டையும் நல்லா பார்த்துக்கோங்க குடியரசு தினவிழா அணிவகுப்பில் பங்கு பெறும் முதல் பெண் விமானி யார் பாவனாகாந்த் குடியரசு தினவிழா அணிவகுப்பில் பங்கு பெறும் முதல் பெண்மணி விமானி பாவனாகாந்த் தான் கலந்துக்கிட்டாங்க அடுத்தபடியாக விநாயகன் நூற்றி முப்பத்தி ஒன்று உலகிலேயே அதிவேக மிதக்கும் ரயில் உருவாக்கிய நாடு எது சீனா உலகிலேயே அதிக வேக மிதக்கும் ரயில் உருவாக்கிய நாடு சீனா தோட்டக்கலை மேம்படுத்த பாகாய் விகாஸ் மிஷன் திட்டம் தொடங்கப்பட்ட மாநிலம் குஜராத் குச்சிக்காலான் புவிசார் குறியீடு பெற்ற இந்திய பகுதி ஜம்மு காஷ்மீர் நிதி ஆயோக் அமைப்பு வெளியிட்டுள்ள புதிய கண்டுபிடிப்புகளுக்கான விருதில் முதல் இடத்தை பெற்றுள்ள இந்திய மாநிலம் இது கர்நாடகா அமெரிக்காவில் அனைத்து சுதந்திர பள்ளிகளும் எந்த பள்ளியை அடிப்படையாக கொண்டவை சம்மர்ஹில் பள்ளி தேசிய மதிப்பீடு மற்றும் தரச்சான்று அளிக்கும் நிறுவனத்தின் தலைமையிடம் அமைந்துள்ள பகுதி பெங்களூர் தேசிய மதிப்பீடு மற்றும் தரச்சான்று நிறுவனம் செயல்படுவதற்கு நிதியானது எந்த குழுவால் வழங்கப்படுகிறது பல்கலைக்கழக மானிய குழு ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்ட நாள் அக்டோபர் இருபத்தி நான்கு ஐக்கிய நாடுகள் சபையில் நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது உறுப்பினர் நாடாக தெற்கு சூடான் இணைந்த ஆண்டு எது ரெண்டாயிரத்தி பனிரெண்டு பன்னாட்டு நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் எது நெதர்லாந்தில் உள்ள தி ஹேக் நகர் நெதர்லாந்தில் உள்ள தி ஹேக் பன்னாட்டு அமைதிக்கும் பொறுப்பு வகிக்கும் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபை எத்தனை உறுப்பினர்களை கொண்டுள்ளது பதினைந்து முதல் இணையவழி இளைஞர் வானொலி நிலையம் அமைக்கப்பட்ட மாநிலம் இமாச்சல் பிரதேசம் ஷாட்சின் ஏவுகணை சோதனை மேற்கொண்ட இந்திய நாடு சாரி நாடு ஷாட்சின் ஏவுகணை சோதனை மேற்கொண்ட நாடு பாகிஸ்தான் நெல்சன் மண்டேலா உலக மனிதாபிமான விருது யாருக்கு வழங்கப்பட்டது ரவி கெய்க்வாட் குறைந்த வாக்காளர்களை கொண்ட மாவட்டம் இது குறைந்த வாக்காளர்களை கொண்ட மாவட்டம் நீலகிரி மாவட்டம் குறைந்த வாக்காளர்களை கொண்ட மாவட்டம் நீலகிரி மாவட்டம் தேசிய அளவில் ஏழு வருடங்களுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு எது வர்தா கல்வி மாநாடு வர்தா எஜுகேஷன் கான்ஃபரன்ஸ் இதனுடைய தலைமை வந்து யார் தலைமையில் நடந்த மகாத்மா காந்தியடிகள் ஷார்ஜான் ஜார்ஜண்ட் என்பவர் யார் இந்திய அரசின் கல்வி ஆலோசகர் காற்றாலைகளின் நாடு என அழைக்கப்படுவது ஹாலந்த் ஆனந்தினருக்கு மாற்றிக்கோங்க ஹாலந்த் அலியா நகரம் என அழைக்கப்படுவது ரோம் ஆப்ஷன் ஏ ரோம் அலியா நகரம் என்று அழைக்கப்படுகிறது தோட்ட நகரம் என அழைக்கப்படுவது சிகாகோ மலைக்கோட்டை நகரம் என அழைக்கப்படுவது திருச்சிராப்பள்ளி பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறு கோவிட் நைன்டீன் வைரஸ் தாக்குதலிலிருந்து விடுபட்ட முதல் மாநிலமாக உருவெடுத்த இந்திய மாநிலம் கேரளா சூரிய சக்தியால் முழுமையாக இயங்கக்கூடிய உலகின் முதல் விமான நிலையம் எந்த நாட்டில் உள்ளது இந்தியாவில் ஆப்ரேஷன் மேக்தோட் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ரிசர்வ் வங்கியின் அலுவலகம் ஆரம்பத்தில் இருந்த இடம் கொல்கத்தா பிரதமரின் நிவாரண தேசிய நிதி யாரால் நிறுவப்பட்டது ஜவஹர்லால் நேரு இலன் சிவப்பு நகரம் என அழைக்கப்படுவது ஜெய்ப்பூர் மஞ்சளாறு அணை உள்ள பகுதி எது தேனி மோர்தனா அணை உள்ள பகுதி மாவட்டம் எது வேலூர் செவ்வாய் கிரகத்தில் எவ்வளவு அழுத்தத்தில் தண்ணீர் இருப்பதாக நாசா கூறியது இரண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஸோ மொத்தம் நூற்றி அறுபத்தி ஒரு வினாக்கள் இந்த நூற்றி அறுபத்தோரு வினாவினுடைய விடைகளையும் நம்ம பார்த்தாச்சு நண்பர்கள் முழுமையாக இதனை பயன்படுத்திக்கோங்க இதனுடைய நூற்றி அறுபத்தி ஒரு வினாவின் பிடிஎஃப் லிங்கானது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க நண்பர்கள் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக்கலாம் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவலை இலவசமாக தொடர்ச்சியாக பெற்று உங்களுடைய அரசு பணியில் அமைந்திருந்த உங்கள் பெயர் பொறிக்கப்பட்ட பணியில் அமர இணைந்திருங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்துங்கள் வெற்றி நமதே எமது சுபி லெஜெண்ட்ரி எஜுகேஷன் என்ற இந்த சேனலுடன் இணைந்திருங்கள் அரசு பணி என்பது உங்களுக்கு உறுதியாக உண்டு கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே